Hi everyone, welcome and welcome back to my channel. இனி நம்ம வீடியோல வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஃபிராங்கா சொல்லணும்னா என்ன எடுக்கிறதுனே தெரியல, என்ன கண்டென்ட் எடுக்கணும்னே தெரியல. ஆக்சுவலா நான் 2 டேஸ் தான் வீடியோஸே போடல. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம டிஎம்எல் ஆச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுக்கிறேன். என்னடா வைப் டிர்காலின்னு பார்க்காதீங்க. இது வந்து நேற்று என் தங்கச்சி வந்து வாங்கிட்டா. ஸ்கூல் டைம்ல எல்லாரும் பண்ணியிருப்போம்ல, அது ரெண்டு குடிமி இல்லை, இது ரெண்டு ஜடை போட்டு விட்ருக்கா. தூங்கி எழுந்திருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் போய் பண்ணலாம் போடணும். க்ரீன் டீ மட்டும் தான் நான் குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு இப்போ வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேலை தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:13 ஆச்சு. என்னடா வீட்டில் இருக்கும்போதே வாட்ச் கட்டிக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஸோ இதில் கலோரிஸ் காட்டும், ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த ப்ளாகில் பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நான் வந்து க்ரீன் டீ குடிச்சு முடித்தேன். ஸோ 5 to 10 minutes கேப் இருக்கும் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்குள்ளே டு டூ லிஸ்ட் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதுறதுக்காக உட்காந்துருக்கேன். நேற்று காலையில் வந்து எனக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிது. என்னென்னா வந்து என்னோடய வீடியோ வந்து 1000K வியூஸ் வந்து ஃபஸ்ட் டைம் தொட்டு இருக்கு. என்னடா 1000 வியூஸுக்கே வந்து இவங்க எவ்வளோ சீன் போடுறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இருக்குது. ஸோ 1000ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். 1000 பேரில் வந்து எப்படியும் ஒரு 20-30 தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, மற்ற எல்லாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் என்னோடய வீடியோஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு போனது கிடையாது. நேற்று தான் வந்து அது போயிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கேட்டோன்னே எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இவன் மீஷோ சாரியால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அப்படியா இல்லை எனக்கு மட்டும் அப்படியான்னு தெரியல, எனக்கு லைக்ஸை விட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா கீழே நான் லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சாரி ஹால் தான் அது, மீஷோ சாரியை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. முக்கியமாக வந்து என்னோடய ஸ்வெட்டி ஃபேஸ் வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ஃபேன் போட மாட்டேன், ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுவோம், அது வந்து நமக்கு ஸ்வெட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஆகும், நமக்கு கலோரிஸ் வந்து சீக்கிரமாக பேர்ன் ஆகும். அதுக்கு தான் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கும். ஸ்வெட் ஆகும்போது நமக்கு உள்ளே இருக்க போர்ஸ்லாம் க்ளீன் ஆகி நம்ம அப்படியே ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய ஸ்வெட் பண்ணணும் இல்லை, அதுக்காக நான் வந்து ஃபேன் போட மாட்டேன். போன மாதிரி டிஎம்எல் பண்ணும்போது நீங்கள் ஸ்கின் கேரே காட்டல, மார்னிங் ஸ்கின் கேர் காட்டவே இல்லை, இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி காட்டுறேன். பிகாஸ் நான் காலையில் எழுந்தோன்னா என்ன பண்ணுவேன்னா வெறும் தண்ணியில் மூஞ்சி கழுவுவேன். பிகாஸ் அப்போ தான் தூக்கம் போகும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டேன். க்ரீன் டீ குடிச்சிட்டு இப்போ எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணுவேன். அப்போ நான் பண்ணும்போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போதைக்கு நான் வந்து லிப்பாம் மட்டும் போட்டிருக்கேன். பிகாஸ் என்னோடய லிப்ஸ் வந்து இப்போ எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் இப்போ நான் டெய்லி ஃபுல் டைமாக நான் லிப்பாம் போட்டுகிட்டே தான் இருக்கேன், வேறு எதுவுமே போடலை. இப்போ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவேன். அப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் எக்ஸசைஸ் முடிச்சுட்டேன். ஸோ இப்போ போய் நம்ம சாப்பிடலாம். ஒரு 10 minutes போட்டோம், 10 minutes கழித்து நம்ம போய் சாப்பிடலாம். ஹாய், இப்போ நம்ம வந்து செடி கொஞ்சம் வந்து பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை நம்ம பண்ணலாம். இது வந்து எங்களோட வீடோட பேக் சைடு. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செடி இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப வெயில் தாங்காமல் இருக்கும்ல அந்த செடிங்க. ஸோ அதனால் இங்கே வச்சுருப்போம். இப்போ நம்ம இந்த டேபிள் ரோஸ் செடி தெரியும்ல, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும், எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் இது வந்து வளர்ந்துடும். இதெல்லாம் வந்து நான் திருடிட்டு வந்தது, ஒரு 2 வீடு தள்ளி வந்து அவங்க வச்சுருந்தாங்க, நான் வந்து பிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம பிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்டெம்மோடு நம்ம வந்து பிச்சுட்டு வந்துட்டோன்னா நம்ம இதை வச்சும் போது அதுவே வளர்ந்துடும். ஏன்னா நான் இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஹேங்கிங் பாட்ஸ் செய்ய போகிறேன், அதை நான் செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு நமக்கு செடி வேணும், ஹேங்கிங் பாட்ஸில் தொங்குறதுக்கு வந்து அழகாக அப்படி ஃப்ளோ ஆகணும். அந்த செடி வந்து எனக்கு ஹேங்கிங் பார்ட்ஸில் வந்து செடி வந்து ரொம்ப ஃப்ளோவியாக வேணும், அப்படியே பெருசாக நீட்டாக வேணும். அவ்வளோ சீக்கிரம் வளர்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த செடியும் இல்லை, ஆனால் இந்த செடி வளரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அது இல்லாமல் எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றாமல் இருந்தாலும் இது வந்து ஈஸியாக வளர்ந்துடும். அதனால தான் நான் இந்த செடி பிச்சுட்டு வந்தேன். இதை நம்ம இப்போ எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்த்துலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நமக்கு வேணும்னா நம்ம வசதி இதை வந்து கொஞ்சம் நிறையா ஆகணும், ஏன்னா நிறைய ஹேங்கிங் பாக்ஸ் வேணும் இல்லையா, அதனால நிறையா ஆகணும். இந்த செடி அதுக்கு பத்தாது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையா ஆக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதுலேருந்து பிச்சு நம்ம அதில் வச்சுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இப்போ ஆல்ரெடி இந்த ஒரு பிளான்ட்டோட தொட்டி, அது வந்து இப்போது செத்து போச்சு அந்த பிளான்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம்.
இது லைட்டாக இப்படி லூஸ் பண்ணிக்கலாம் இந்த மண்ணை, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அது வேரெல்லாம் வந்து போகும். இப்படி நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் வந்து வளர்க்கணும். இப்படி இருக்குன்னா இந்த ஸ்டெம்மோடு நம்ம வந்து உள்ளே வச்சுட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கே மட்டும் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி வளர்த்தாலே போதும், அதுவே வந்து வளர்ந்துடும், இது செத்தே போகாது. இது ரொம்ப வந்து ஈஸியான செடி. இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இதை நம்ம ரெண்டாக பிச்சுக்கலாம். ரெண்டாக பிச்சு நம்ம வச்சுட்டோன்னா அது வளர்ந்துடும். இப்போ நான் வந்து இந்த செடியெல்லாம் நட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நான் இங்கே வந்து அந்த இலையெல்லாம் மட்டும் வச்சுருக்கேன். நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், வந்துச்சுன்னா நமக்கு வந்து லக்கு. ஓகே, இங்கெல்லாம் அந்த ஒவ்வொரு இலையை வச்சுருக்கேன். இப்போ நட்டு முடிச்சுட்டு தண்ணி நம்ம இப்படியே ஊற்றுனோம்னா இதெல்லாம் படுத்துரும். ஏன்னா நம்ம மேலேயே தானே வச்சுருக்கோம் அதை கொஞ்சம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுவே போதும் அந்த செடிக்கெலாம். நீங்கள் கொஞ்சம் மூடுங்க. ஸ்ப்ரே இல்லை தான் வந்து நீங்கள் வந்து தளிச்சு விட்டுருங்க தண்ணியை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்பயாச்சும் நான் இது எப்படி வளர்ந்துருக்குன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அம்மா இந்த செடி பேர் இல்லைம்மா அது பேரா அரினியம். இது வந்து ஒரு அரினியம் செடி. இதில் பார்த்திங்கன்னா பேபிஸ் வருது, தெரியுதா எவ்வளோ அழகாக வருது பேபிஸ் வருது. இது வந்து இப்படி ஆயிடும் பெருசாக. அதை தான் நாங்கள் இப்படி நட்டு வச்சுருக்கோம். சரி, நெக்ஸ்ட் நான் ஏதாச்சும் வேலை செய்யும் போது உங்ககிட்ட காட்டுறேன். ஹாய், இப்போ தான் வந்து நான் ஒர்க் அவுட் முடித்தேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் ஜூஸ் குடிக்கல, பிகாஸ் எந்த காயுமே இல்லை வீட்டில், லாக்டவுன் வேறு. ஸோ அதனால் ஜூஸ் குடிக்கல. இன்றைக்கி ஜூஸுக்கு பதிலாக நம்ம மத்தியானமாக ஏதாச்சும் லெமன் ஜூஸ் மதிச்சு சிம்பிளாக ஏதாச்சும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஹேர் ஆயில் பண்ணலாம் அப்படியே, ஸ்கின் கேர் முடிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறமா போய் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். குளிச்சுட்டு தான் சாப்பிட்லான்னு நினச்சேன், பட் பசி எடுக்குது. ஸோ அதனால் ஹேர் ஆயிலிங் ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் நார்மல் தேங்காய் தான், இது வந்து பாட்டில் வந்து காதி ஷாம்போட பாட்டில், பட் இது உள்ளே இருக்கிறது நார்மல் தேங்காய் தான். இப்போ ஹேர் வந்து நல்லா ஆயில் பண்ணியாச்சு, கொஞ்சம் நேரம் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஸ்கேர் பண்ணும்போது சொல்லக்கூடாது, இந்த எண்டு இருக்கும்ல இந்த சதையை வச்சு வந்து இப்படி 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 மசாஜ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்கின் கேர் பண்ணிடலாம். ஸ்கின் கேர் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், பிகாஸ் நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், ஸ்வெட்டாக இருப்போம், அந்த ஸ்வெட்டெல்லாம் இன்னும் நம்ம ஸ்கின்லேயே தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இந்த க்ளீன் அண்ட் கிளியர், இது வந்து நான் ரெகுலராக இதை தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் நான் ஃபேஸ்க்கு போட மாட்டேன். ஸோ இதுதான் வந்து இதை போட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், உங்ககிட்ட காட்டணுமேனு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் அம்மா வந்து சொன்னாங்க காய் வெஜிடபிள்ஸ்லாம் காலியாகிடுச்சு, ஸோ அதனால தான் நான் ஜூஸே போடல இல்லையா. கரெக்டாக இப்போ போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டு போவோமா இல்லை போயிட்டு வந்து சாப்பிடுவேனான்னு தெரில, போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஸ்கின் கேர் கலகரன்னு முடிச்சிடலாம். ஃபேஸ் டவல் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்கின் கேர் பண்ணும்போது ஃபேஸை மட்டும் நீங்கள் கழுவக்கூடாது, ஃபுல் நெக்கு பேக் நெக்கு அப்புறம் கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக, கால் ஃபுல்லானா நீக்கு கீழே ஃபுல்லாக அது ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணணும், பிகாஸ் அவங்க எல்லாமே வந்து ஸ்வெட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்வெட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். இப்போ நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து சாப்பிட்டு குளிக்க போகிறேன்றதுனால நான் இதை மட்டும் பண்ணிட்டு வந்திருப்பேன். என்னோடய ஃபேவரட் இந்த ரோசிப் ஆயில் தான், இதெல்லாம் நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு பம்ப்பு போதும், இதுவே மோர் தென் எனஃப் தான். இந்த எண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காக இதை வச்சு தான் நான் இங்கே மசாஜ் பண்ணுவேன். இது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். மசாஜிங் ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை அந்த ஜீட் ரோலர் தான் இருந்துச்சுன்னா அது ஓகே, என்கிட்ட இல்லை. ஸோ அதனால வந்து காலியான இன்சைடோட மஸ்காரா, அதோட இந்த மூடி வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பண்ணிருப்போம். இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும்.
வந்து மசாஜ் பண்ணியாச்சு, இந்த ஸ்டெப்பும் ஓவர் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். பேபி எக்ஸ் இது சொல்லவே வேண்டாம். இது வந்து பயோ லைன் சொல்லிட்டு இது வந்து டாக்டர் கொடுத்தாங்க எனக்கு. ரொம்ப சாப்டு லிப்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது சூப்பராக இருக்குது. இது வந்து எவ்வளோ சீப் தான், இது வந்து 30 தான் இந்த லிப் பாமு. பயோ லைன் இதோட பேர், லிப் பாம் பேர். மற்ற லிப் பாம் வந்து இப்படி போடும்போது வந்து அப்படியே சாப்டு லிப்ஸுக்கு மேலேயே வந்து ஆயில் தரணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து அப்படி கிடையாது. நல்லாவே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும், லிப்ஸுக்குள்ளே அப்சர்வ் ஆகி இந்த லிப் பாம் வந்து காணாமல் போயிடும். லிப்ஸ் வந்து நல்லா அவ்வளோ அப்படி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ தான் வந்து நான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அம்மா வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெஜிடபிள்ஸ் வாங்க. ஏன்னா வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே தீந்து போச்சு. ஸோ அதை வாங்கிறதுக்காக இப்போ நான் கடைக்கு போக போகிறேன். ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அம்மா அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தோம். இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை, ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ பேபி பொட்டேட்டோஸ் இருந்தது வீட்டில். ஸோ அதனால் நான் காஜூன் பொட்டேட்டோஸ் செய்கிறேன். பார்பிக்யூ நேஷன் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து இது வந்து வைப்பாங்க, ஸ்டார்டர்ஸில் வைப்பாங்க. அதுதான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வேணும்னா நான் இன்றைக்கி ஷார்ட்ஸில் எடுக்கிறேன். ஷார்ட்ஸில் எடுத்து நான் உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் போடுறேன். அதில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ அங்கே வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு நம்ம இப்போ ஜூஸ் போடலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இப்போ நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஏன்னா காலையிலே நம்ம ஜூஸ் குடிக்கல. நான் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு இதை காட்டுறேன். ஒருவேளை காஜூன் பொட்டேட்டோ செஞ்சு முடிச்சாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் வரும், பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் போட்டுட்டு நான் உங்ககிட்ட வரேன். 3 hours later. காஜூன் பொட்டேட்டோ செஞ்சு முடிச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். கிராஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் முது வலிக்குது, எப்படி படுத்தேன் பட் எனக்கே தெரியாமல் நான் தூங்கிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்து 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு, நான் வந்து தலைக்கே குளிக்கல, வெண்டா குளிக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட், இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுட்டு இருக்கோம். ராகி ராகி போண்டா செய்கிறேன். ராகி வெள்ளம்லாம் போட்டு ஒரு போண்டா செய்கிறேன். குவாரண்டைனில் எல்லோரும் லாக்டவுனில் வீட்டில் இருக்காங்கன்னா, ஸோ எல்லோரும் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த திருப்பி திருப்பி செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஸோ இது செஞ்சுட்டு நம்ம கிட்ட காங்க. இது ஷேர் பண்ணுற அளவுக்கு வெறும் பெரிய ரெசிபிலாம் இல்லை. வெள்ளத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி இதில் கெவுட் மாவில் போட்டு நம்ம போண்டா போடப்படுறோம். அவ்வளோதான், சிம்பிள் தான் பட் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் செஞ்சு முடிச்சிருக்காக்கேன். Many hours later. வந்து குளிச்சுட்டு வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ குளிச்சு தலை காய வைக்கணும். தலை காய வச்சுட்டு நம்ம வந்து கிராஃப்ட் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணணும். நான் தலை வந்து எனக்கு எதுவுமே பண்ணல, வெறும் ஷாம்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். கண்டிஷனர் நான் அந்த போட மாட்டேன். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிற மாதிரி இந்த மட்டும் தான் நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன், மற்ற டைம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே வெளியில் போனாலும் ஃப்ளாக் சீட் வச்சு ஒரு ஜெல் வச்சு நானே செய்வேன், அதை தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் எதுவும் ஹேருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து சீரம் தலைக்கலாம் ஹேருக்கு. இப்போ வந்து ஒரு 80% வந்து வெட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து சீரம் நான் வந்து நான் தான் இப்படி தருவேன்னா இல்லை எல்லோரும் இப்படி தருவாங்க தெரியாது, நான் இப்படி தான் தருவேன். அதுக்கு வந்து இந்த ஸ்டிரெக்ஸோட ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை வால்நட் ஆயில் இருக்குது அப்படின்னு போட்டுருக்கு. லிவான் வந்து நான் லிவானும் யூஸ் பண்ணுவேன், இதையும் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிப்பேன். இதில் இதுவும் அதே மாதிரி லிவான் மாதிரியே தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஸ்மெல் வந்து இருக்காது, அந்த அளவுக்கு சென்டர்ட் ஸ்மெல் இருக்காது. இது ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது இதில். ஸோ வெளியில் போகும்போது மட்டும் நான் லிவான் கடை வைப்பேன், வீட்டில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அவ்வளோதான், இப்படியே வந்து எல்லாம் வந்து காய வச்சிருவேன். ஏர் ட்ரையர் பண்ணுவேன், எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும்தான் நான் அந்த ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப ரேர் தான், மற்ற டைம் இப்படி தான். ஏன்னா ஹேர் ட்ரையர் போட என் முடி ஆல்ரெடி தனித்தனியாக இருக்கும். ஸோ ஹேர் ட்ரையர் போடும்போது இன்னும் கொஞ்சம் பேட் இருக்கும். ஸோ அதனால நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் நார்மலாகவே அதுவே காஞ்சிடும். ஆக்சுவலாக நான் மதியானம் சாப்பிடவே இல்லை. இப்போ மணி வந்து 4:30 ஆயிருக்கு. ஸோ இப்போ நைட்டுக்கும் சேர்த்து நான் இப்போ சாப்பிட்ருவேன். ஸோ 6 மணிக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். அதனால நைட்டுக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து இப்போ போய் நான் சாப்பிட்ருவேன்.